நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விப்ரோ ஸ்டார் ப்ரோக்ராம் ரிக்ரூட்மெண்ட் 2020 ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு எம்என்சி ஜாப்னு சொல்லியிருக்காங்க, அதாவது மல்டிநேஷனல் கம்பெனி ஜாப்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. வேரியஸ் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் பீப்புள் அப்ளை, எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் வேல்யூஸ் என்ன, ஏஜ் லிமிட் எவ்வளவு, சேலரி டீட்டெயில் எவ்வளவு, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, அப்ளை பண்ணுற டேட் எப்போ, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா விப்ரோ ஸ்டார் ப்ரோக்ராம் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பான வேகன்சிக்கான வேலை வாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th இல்லைன்னா 12th ஸ்டாண்டர்ட் வித் 60% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக்கு கம்பல்சரி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர் டிகிரி முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து இன்டகிரேட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பின் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டு பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸ் பெர் ஆனம் சொல்லியிருக்காங்க. 10 லட்சரூபா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பெர் இயர்ஸுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும், அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/9/2022 செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாட் மென்ஷன் சொல்லியிருக்காங்க. எப்போ வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் வெப்சைட் மட்டும் ஆஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம், அதை கிளிக் பண்ணிவிட உங்களை ஏதாவது டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட அட்ரஸு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலு, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி ஒன் டைம் நீங்கள் டூ டைம் செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க.